அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேன் கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு வாசி யோகம் வேசி யோகம். இந்த வாசி யோகம் வேசி யோகம்லாம் சூரியனை மையமாக பற்றி சொல்லப்படுகின்ற விஷயங்கள். சூரியனை பேஸ் பண்ணி சில அமைப்பில் கிரகங்கள் இருந்தால் அதன் பெயர் குறிப்பிட்ட சில பேர் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சூரியனை மையமாக சொல்கிற யோகங்கள் பேர் சூரியாதி யோகங்கள்னு பேர். அதில் இந்த வாசி யோகமும் வேசி யோகமும் ஒன்று. இந்த வாசி யோகத்துக்கு அமைப்பு எப்படி இருக்கும், வேசி யோகத்துக்கு அமைப்பு எப்படி இருக்கும், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாசி என்றால் வருவது. ஜாதகத்தில் சூரியன் என்ற ராசிக்கு 12 இடத்தில் நிற்கும் கிரகம், சூரியனுக்கு 12 ஒரு கிரகம் இருந்தால் கிளாக் வைஸில் அது சூரியன் நோக்கி தான் போகும் இல்லைங்களா. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் வாசி யோகம்னு பேர். அப்போ சூரியன் நோக்கி ஒரு கிரகம் வர்றதுனால அதுக்கு பேர் வாசி யோகம். சூரியனுக்கு 12 ஒரு கிரகம் இருந்தால் அது வாசி யோகம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேசி யோகம்னு பேர். வேசி என்றால் போவது. ஜாதகத்தில் சூரியன் என்ற ராசிக்கு 2 இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் சூரியனை விட்டுட்டு போயிடும். அப்போ இதுக்கு பேர் வேசி யோகம்னு பேர். இதன் காரணத்தினாலேயே சூரியனுக்கு 2 கிரகம் இருந்தால் அது வேசி யோகம். ஆக வாசி யோகம் அப்படிங்கிறது சூரியனுக்கு 12 வானா வருவது, வேசினா போனா போவது. அப்போ சூரியனுக்கு 12 ஒரு கிரகம் இருந்தால் அது வாசி யோகம், சூரியனுக்கு 2 ஒரு கிரகம் இருந்தால் அது வேசி யோகம். இந்த கிரகங்கள் முழுக்க முழுக்க சூரியனை அடிப்படையாக கொண்டே சொல்லப்படுகின்றது. இதை தவிர இன்னொரு யோகம் அப்படின்னு இருக்குது, இந்த உபயசாரி யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உபயசாரி யோகம் அப்படின்னா என்னென்னா இருபுறமும் சஞ்சரிப்பது. அது எப்படி நம்ம கான்செப்ட் வச்சுக்கிறது, சூரியன் என்ற ராசிக்கு 2 இடத்துலையும் 12 இடத்துலையும் ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு பேர் உபயசாரி யோகம்னு பேர். உபயசாரி யோகத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா கத்தரி யோகம். கத்தரினா வெட்டுறது, அதாவது வலது பக்கம் ஒரு கிரகம், இடது பக்கம் ஒரு கிரகம், நடுவில் ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு பேர் கத்தரி யோகம்னு பேர். கத்தரினா வெட்டுறது. கத்திரியில் வந்து சுப கத்திரி பாவ கத்திரின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சுப கத்திரினா என்ன, ஒரு கிரகத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் சுப கிரகங்கள் இருந்தால் அதுக்கு பேர் சுப கர்த்தரி. ஒரு கிரகத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாவ கிரகங்கள் இருந்தால் அதுக்கு பேர் பாவ கர்த்தரி. ஆக சூரியனை அடிப்படையாக கொண்டு சில யோகங்கள் சொல்லப்படுகிறது. அதில் வாசி யோகம், வேசி யோகம், உபயசாரி யோகம், இதெல்லாம் சூரியனை மையப்படுத்தி சொல்லக்கூடுகின்ற யோகங்கள். இதில் ஏதாவது ஒரு யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு உறுதிப்பாட்டோடு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத தைரியமாக நம்பலாம். ஆக யோகங்கள் நம்மை வாழ்வில் அந்தந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட சில அமைப்புகளை தந்து நம்மை உற்சாகம் கொள்ள வைக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இது ஒரு பொதுவான பதிவு, பொதுவாக கேளுங்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.